கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் என்று சொல்லுவார். பேசுவதன் மூலம் மட்டுமே கருத்தை பகிர்ந்து கொண்டிருந்த சமூகங்களுக்கு இடையில் பேச்சை வடித்து உருக்கி எழுத்தாக மாற்றி எழுத்தென்ற அறிவை சமூகத்தின் பொது சிந்தனையாக மாற்றியவர்கள் தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதை நாங்கள் சொல்லவில்லை, தமிழே கற்றறியாத ராகுல்ஜி எழுதியிருக்கிறார். மிகப்பெரிய மொழி அறிஞர், 32 மொழிகள் தெரியும் ராகுல்ஜி அவர்களுக்கு. வால்கா முதல் கங்கை வரை இந்தியாவில் எழுதப்பட்ட ஆகச்சிறந்த வரலாற்று நாவல்களிலே ஒன்று. வடக்கே இருந்து வந்தவர்கள் எழுத்தே அறியாத காலத்தில் தெற்கே இருந்தவர்கள் எழுத்தை எப்படி அறிந்தார்கள், உருவாக்கினார்கள், எது வாசித்து தமிழ் இந்திய துணைக்கண்டத்தில் வாசிப்பின் துவக்க புள்ளியிலே ஒரு மொழி துவக்க புள்ளியிலே இருந்து ஒரு மொழியின் வரலாற்றை இன்றளவும் நீங்கள் பேசுவதாக இருந்தால் அந்த ஆதி எழுத்து எதுவென்றால் கண்களை மூடிக்கொண்டு உறுதியோடு சொல்ல முடியும், அந்த ஆதி எழுத்து தமிழ் எழுத்து என்பதிலே எந்த தயக்கமும் இல்லை. மீண்டும் மீண்டும் இதுதான் கேள்விக்குள்ளாகிறது. நாடாளுமன்றத்தில் சம்பந்தமில்லாத ஒரு பல்கலைக்கழகத்தின் மசோதா வருகிறது. அதிலே எழுந்து அமைச்சர் சொல்கிறார், இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சமஸ்கிருதம் என்று சொல்கிறார். நாங்கள் எல்லாம் உட்கார்ந்திருந்தோம். எந்த ஒரு மொழிக்கும் நாம் எதிரி கிடையாது, எல்லா மொழியும் அவரவர்களுக்கு உயர்வானது தான். எந்த ஒரு மொழியின் மீதும் நமக்கு வெறுப்பு கிடையாது. அவர் எல்லா இந்திய மொழிகள் எல்லாவற்றுக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம் என்று சொல்லுகிற பொழுது நாங்கள் எழுந்து சில கேள்விகள் தான் கேட்டோம். சமஸ்கிருதத்தினுடைய முதல் கல்வெட்டு எங்கே கிடைத்திருக்கிறது? ராஜஸ்தானத்தில் அத்திப்பாராவில் கிடைத்திருக்கிறது. அந்த கல்வெட்டின் காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டு. தமிழ் மொழியினுடைய முதல் கல்வெட்டு மதுரையில் மாங்குளத்திலும் தேனியில் புள்ளிமான் கோம்பையிலும் கிடைத்திருக்கிறது. அந்த கல்வெட்டின் காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டு. சமஸ்கிருத கல்வெட்டின் காலம் கிபி 1ஆம் நூற்றாண்டு. இரண்டுக்கும் இடையில் ஏறக்குறைய 700 வருட வித்தியாசம் இருக்கிறது. சமஸ்கிருதம் எழுதப்பட்ட முதல் கல்வெட்டை விட 700 ஆண்டு பழமையானது தமிழ் கல்வெட்டு. விவாதம் சூடான உடனே எழுந்து அமைச்சர் சொன்னார், இந்த விஷயத்தை தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்குமான மோதலாக சண்டையாக மாற்றிவிடாதீர்கள் என்று அமைச்சர் சொன்னார். நான் சொன்னேன், எங்களை விட 700 வயது சிறியவர்களோடு நாங்கள் ஏன் சண்டை போடப் போகிறோம்? அவ்வளவு பக்குவப்படாமலா நாங்கள் இருக்கிறோம்? எங்கள் அறிவு சிந்தனை அவ்வளவு பக்குவப்பட்டது. எனவேதான் 2000 ஆண்டு சமஸ்கிருதத்துக்கு எதிராக தமிழ் போராடியதே கிடையாது, சமஸ்கிருதம்தான் தமிழுக்காக சமஸ்கிருதத்தினுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த அதிகாரத்தில் இருந்தவர்கள் தொடர்ந்து அந்த வேலையை செய்தார்கள். எவ்வளவு தமிழ் கல்வெட்டு இருக்கிறது? 60,000 கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. சமஸ்கிருதத்தில் 4,000 கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் எந்த ஒரு மொழியையும் தாழ்த்துவதற்காக நாங்கள் சொல்லவில்லை. எங்களுக்கும் சேர்த்து சமஸ்கிருதத்தை விட 700 ஆண்டுகள் பழமையான மொழி தமிழ் என்பதை எழுத்துப்பூர்வமாக மட்டுமல்ல, கல்வெட்டில் மட்டுமல்ல, இலக்கியத்தில் கண்டுபிடிப்புகளில் உங்களுக்கு தெரியும். சில ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையிலே தேனூரிலே கிடைத்த ஒரு தங்க கட்டி, 7 தங்கக்கட்டி கிடைத்தது. ஒரு பெரிய புயல் மலையிலே விழுந்து உள்ளே இருந்த மண் சட்டியிலிருந்து 7 தங்கக்கட்டி கிடைத்தது. அந்த 7 தங்கக்கட்டியிலும் தமிழ் எழுத்தில் எழுதப்பட்டிருந்தது. பிராமியில எழுத்து எழுதப்பட்டாலே அந்த எழுத்து 2000 வருஷத்துக்கு முன்னாலான எழுத்து. அந்த 7லும் ஒரே பெயர், ஒரு பெண்ணின் பெயர் 7 எழுத்திலும் இருந்தது. அந்த பெண்ணினுடைய பெயர் கோதை, ஏகோதி கோதை என்ற பெயர். நண்பர்களே, சிந்து சமவெளி காலத்தில் தங்கம் கண்டறியப்படவில்லை, தங்கம் என்ற உலோகம் கண்டறியப்படவில்லை. அதற்கு பிறகு, சிந்து சமவெளி காலத்திற்கு பிறகு தங்கத்தில் எழுதப்பட்ட தெய்வத்தின் பெயரோ பிராமி எழுத்திலே எழுதப்பட்ட தெய்வத்தின் பெயரோ பேரரசனின் பெயரோ மன்னனின் பெயரோ இதுவரை கிடைக்கவில்லை. தங்கத்தில் எழுதப்பட்ட முதல் எழுத்து தமிழ் எழுத்து என்பது விஞ்ஞானபூர்வமான அறிவியல் பூர்வமான உண்மை. நாங்கள் சங்கத்தமிழுக்கு சொந்தக்காரர்கள் மட்டுமல்ல, தங்கத்தமிழுக்கு சொந்தக்காரர்கள் என்பதை உலகுக்கு உரக்க எங்களால் சொல்ல முடியும்.
அதே போல கீழடியிலே இந்த அதிகபட்சம் இந்த மைதானம் அளவுக்குத்தான் அகலாய்வு நடந்திருக்கும். இந்த அகலாய்வில் கீழடியிலே கிடைத்திருக்கிற அகலாய்வில் இன்று வரை கிடைத்திருப்பது 137 பானை ஓடுகளில் எழுத்துக்கள் கிடைத்திருக்கிறது. இந்தியாவில் மிக அதிகமான பானை ஓடுகளில் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட எழுத்துக்கள் கிடைத்திருக்கிற நிலமாக தமிழ் நிலம் இருக்கிறது. கீழடி இருக்கிறது. பானை ஓடுகளில் யார் எழுதுவா? தங்க கட்டில செல்வந்தர்கள் தங்க கட்டியை பயன்படுத்தி இருப்பார்கள். பானை ஓடுகள் சாமானிய மக்கள் பெண்கள் அதிகமாக பயன்படுத்திய பானை ஓடுகளில். எங்கேயாவது சமஸ்கிருத மொழியோ அல்லது வேறு மொழிகளோ பானை ஓடுகளில் எழுதி இன்றைக்கு வரை இந்தியாவில் கிடைத்திருக்கிறதா? மிக அதிகமான 2000 ஆண்டுகளுக்கு முன்பான பானை ஓடுகளிலே இவ்வளவு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மொழியாக தமிழ் இருக்கிறது. அதே போல கல்வெட்டு, நான் முதலே சொன்னேன், புள்ளிமான் கோம்பையிலே கிடைத்திருக்கிற கல்வெட்டு இன்றைக்கு அசோகனுடைய பிராமி எழுத்திலே எழுதப்பட்ட அசோகனின் ஆணை இந்தியா முழுக்க இருக்கிறது, கிடைத்திருக்கிறது, பழமையான கல்வெட்டு. ஆனால் ஒரு பேரரசன் பேரரசனின் ஆணையை இந்தியா முழுக்க எழுதி வைத்திருக்கிறார்கள். அது பேரரசனுடைய குரல். ஆனால் தேனி மாவட்டத்தில் புள்ளிமான் கோம்பையிலே கிடைத்திருக்கிற கல்வெட்டில இருக்கிற குரல் பேரரசனின் குரல் அல்ல, மன்னனின் குரல் அல்ல, ஒரு நாட்டை ஆண்டவனினுடைய குரல் அல்ல, ஒரு சாதாரண ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் மாடு பிடிக்கிறதுக்கு திருடர்கள் வருகிறார்கள். ஊரே சேர்ந்து மாடு திருட வருகிறவர்களை விரட்டுகிறது. விரட்டுகிற அந்த சண்டையில் ஒருவன் இறந்து போகிறான். இறந்து போன அவனுடைய நினைவாக அந்த நடுகல்லை நடுகிறார்கள். அந்த நடுகல்லில் அந்த இறந்து போனவனுடைய குறிப்பு எழுதப்படுகிறது. அந்த பெயர் அந்துவன். இந்தியாவில் 2600 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட தெய்வங்களின் பெயரோ அல்லது பேரரசர்களின் பெயரோ எல்லாவற்றையும் விட மூத்த முதல் பெயர், தமிழ் பெயர் அந்துவன் என்ற பெயர். நண்பர்களே, நான் ஏன் இதை கூறாம் அடுக்குகிறேன் என்றால், கல்லிலே எழுதியது, பானையில் எழுதியது, தங்கத்தில் உலோகத்தில் எழுதியது இலக்கியத்தில் கேட்கவே வேண்டாம். அல்ல அல்ல குறையாத பெரும் செல்வமாக சங்க இலக்கியங்கள் இருக்கிறது. நான் வாசிப்பின் வாசிப்பும் வாழ்க்கையும் அல்ல, எங்கள் வாசிப்புக்கு இருக்கிற பெரும் வரலாறு இருக்கு இல்லையா, அந்த வரலாறு சாமானிய வரலாறு அல்ல. கோவலன் தன்னுடைய நகையை விற்பதற்காக மதுரையின் வீதிக்குள் வருகிறான். அந்த பொற்கொள்ளரை தேடி போகிறான். போகிற பொழுது ஒரு பெண் குறுக்கிட்டு, இந்த முகவர் எங்கே இருக்கிறது எனக்கு சொல்லுங்கள் என்று ஏதோ கையில் இருக்கிற ஒரு துண்டை காட்டுகிறாள். அவன் வந்து தன்னுடைய நகையை விற்க வேண்டும் என்ற அவசரத்தில் போய் சென்று கொண்டிருந்த கோவலன் அதை வாங்கி பார்த்துட்டு, வாங்கி பார்த்து படித்து அந்த பெண்ணிடம் பதில் சொல்லுவதற்கு நேரமும் பொறுமையும் இல்லாமல் அவங்ககிட்ட கேளுங்க என்று சொல்லிவிட்டு போகிறார். அந்த பெண் எழுதியிருந்த கையிலே இருந்த அந்த துண்டு இதில் வந்து எழுதப்பட்டிருந்தது வடமொழி. வடமொழியில் ஒரு கதையினுடைய பெயர் எங்கே என்று கேட்கிறார். வடமொழி எழுத்து, வடமொழி புழக்கம் அல்லது வேற்று மொழிகள் பல தமிழ் சமூகத்திற்கு ஒன்றும் புதிதல்ல. எத்தனையோ எப்பையும் ஒரு நாகரீகம் கொடுத்து வாங்கும். வேறு யாரோடமும் எனக்கு பயம் இல்லை, அவர்களையெல்லாம் உள்ளே விட்டால் நான் அழிந்துவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை இருப்பவன்தான் எல்லாவற்றையும் கரம் திறந்து அழைப்பான், தனதாக்கிக் கொள்வான். எங்கே இருக்கிற ஒன்றிலிருந்தும் நல்லதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலை அறநிலை இருக்கும். எனவே இந்தியாவின் மிக பழமையான, நாங்கள் பேசுவது பழம் பெருமை அல்ல, கால் நீட்டி உட்கார்ந்து பேசுகிற பழங்கதை அல்ல, நாங்கள் பேசுவது எங்கள் மரபு, எங்கள் மரபினுடைய புதிய சிந்தனை, முற்போக்கு சிந்தனை, பகுத்தறிவு சிந்தனை, மனிதநேய சிந்தனை, அறச்சிந்தனை. அதான் மிக முக்கியமானது. வள்ளுவன் எழுதிய அதே காலத்திலே அங்கே கன்ஃபூசியஸ் எழுதினார், இங்கே அரிஸ்டாட்டில் எழுதினார். கன்ஃபூசியஸும் அரிஸ்டாட்டிலும் மனித கூட்டத்தை எப்படி மேலாண்மை செய்வது என்பதைத்தான் பக்கம் பக்கமாக எழுதினார்கள். அர்த்த சாஸ்திரத்துக்கே நான் வருகிறேன். கௌடில்யரினுடைய அனைத்து பக்கங்களிலும் ஒரு அரசு, நிர்வாகம், மனித சமூகம்,
ஒட்டுமொத்த மனித திறனை எப்படி மேலாண்மை செய்வது, எப்படி ஆள்வது, அதுதான் சிந்தனையினுடைய வடிவமாக இருந்தது. ஒரு அரசன் ஒரு நாட்டை எப்படி ஆள வேண்டும், எதிரிகளை எப்படி கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும், மாற்று கருத்து இருக்கிறவர்கள் எதிர்ப்பவர்கள் அரசை எதிர்ப்பவர்கள் எப்படி வந்து சாமியாரியை பயன்படுத்தணும், சூதாட்டத்தை எப்படி பயன்படுத்தணும், போதைப் பொருளை எப்படி பயன்படுத்தணும், சாராயம் போன்ற வஸ்துக்களை எப்படி பயன்படுத்த வேண்டும், இதெல்லாம் அரசன் தன் ஆட்சியை நடத்துவதனுடைய ஒரு பகுதி என்று எழுதப்பட்ட நூல்கள். மனித சமூகத்தை எப்படி மேலாண்மை செய்வது என்பதுதான் சிந்தனையாளரினுடைய பெரும் பணியாக இருந்தது. ஆனால் வள்ளுவன் மனித சமூகத்தை எப்படி மேலாண்மை செய்ய வேண்டும் என்று எழுதவில்லை. மாறாக மனித மனதை அறவழிப்பட்டு எப்படி கொண்டு செலுத்துவது என்பதுதான் தமிழ் சிந்தனையின் மகத்தான பங்களிப்பு. எனவே தான் நாங்கள் சொல்கிறோம், எங்கள் சிந்தனை நூல்கள் அது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு சொந்தமானதல்ல. வள்ளுவம் சமணமாக, மணிமேகலை பௌத்தமாக, அல்லது வைஷ்ணவம் சைவம் குறிப்பிட்ட மதம் மட்டுமல்ல, எல்லா மதங்களும் இந்த மொழியினுடைய சிந்தனைக்கு பங்களிப்பு செலுத்தியிருக்கிறது, தனித்துவமான பங்களிப்பு செலுத்தியிருக்கிறது. இங்கே வருகிற பொழுது தங்களது ஏற்கனவே தாங்கள் என்ன கோட்பாட்டை வைத்திருந்தார்களோ அந்த கோட்பாட்டை இங்கே அப்படியே கொண்டு வந்து சேர்க்கவில்லை. ஏனென்றால் எந்த மதத்தையும் விட வலிமையான நிறுவனமாக இந்த மண்ணில் இருந்தது மொழி என்ற நிறுவனம், தமிழ் என்ற நிறுவனம். எனவே தான் எல்லாரும் இங்கே இந்த மொழிக்கு உரிமை கொண்டாடினார்கள். எல்லா கடவுளும் இங்கே இந்த மொழி என்னால் உருவானது, சிவன் அருளிய தமிழ் என்று சைவம் கொண்டாடியது, மால்மருகன் அருகிய தமிழ் என்று வைணவம் கொண்டாடியது. எல்லா மொழியும் இங்கே வருகிற பொழுது, இந்த மொழி எல்லா மதமும் இங்கே வருகிற பொழுது, அதைவிட இங்கே வலிமையான நிறுவனமாக இருந்த மொழியை தன்னோடு இணைத்து வேறு எங்கே எந்த மொழியிலும் இந்த கதைகளை நம்மால் பார்க்க முடியாது. அவ்வளவு வலிமையான நிறுவனம். எனவே தான் வட இந்தியாவில் சமஸ்கிருதமே தூய்மையான தேவனின் மொழி என்று சொல்லப்பட்டாலும், அதே வைஷ்ணவம் தமிழ்நாட்டுக்கு வருகிற பொழுது பெருமாளை தூக்கி கொண்டு போகிற பொழுது பெருமாளுக்கு முன்னால் தமிழ் பாசுரங்கள் பாட வேண்டும், பெருமாளுக்கு பின்னால் சமஸ்கிருத ஸ்லோகம் சொல்ல வேண்டும் என்று இந்தியாவிலேயே சமஸ்கிருதத்தை தெய்வத்திற்கு பின்னாலும் இந்திய மொழி ஒன்றை தெய்வத்திற்கு முன்னாலும் பாட வைத்த பெருமை தமிழ் சமூகத்திற்கு உண்டு, தமிழ் மொழிக்கு உண்டு, தமிழ் சிந்தனை மரபுக்கு உண்டு. நீங்கள் அவ்வளவு எளிதாக கை வைக்கிறீர்கள் தமிழ்நாட்டின் மீது, தமிழ் மொழியின் மீது, தமிழ்நாட்டு அடையாளத்தின் மீது, தமிழ்நாட்டு சின்னத்தின் மீது. 2000 வருடம் இதை போல கை வைத்த ஆயிரம் ஆயிரம் அதிகார பிரதிநிதிகளை பார்த்தவர்கள் நாங்கள். எங்களுக்கு தெரியும் எம் மொழியை அடையாளத்தை எம் வரலாற்றை எப்படி கொண்டு செலுத்துவது என்று. எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது.